வணக்கம் நண்பர்களே கார்த்தி சவுந்தர் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இன்றைய படைப்பின் தலைப்பு வல்லவனுக்கு வல்லபி பகுதி பதினெட்டு குரல் கொடுப்பவர் கீர்த்தனா உனக்கு வாழணும்னு அவ்வளவு ஆசை இல்ல என்று கேட்டான் அவள் எதற்கும் தயாராக இருந்தாள் என்பதை கவனித்து என்று பார்வையை அவனிடமிருந்து திருப்பிக் கொள்ள உன்னு பார்க்க பொறாமையா இருக்கு தெரியுமா என்றான் அவளை ஆழமாக பார்த்தபடி அவள் எந்த பதிலும் பேசாமல் இன்னும் பார்வையை எங்கோ பதித்திருக்க இருந்திருக்கிறியா நீ கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிற மாமனார் சேவை செஞ்சு தாங்கிற மாமியார் அண்ணி என்னன்னு பைத்தியமா சுத்துற ரெண்டு நாத்தனார் என்று அவன் பேசிக் கொண்டே போக உங்களுக்கு என்ன வேணும்னு நீ எப்பவோ சொல்லிட்டேன் என்றால் அவன் பேச்சை கத்திரித்தபடி சொல்லணும்ல உனக்கு என்ன கிடைச்சிருக்குன்னு உன்கிட்ட சொன்னாதான வில பேசும்போது சரியா இருக்கும் என்று கட்டிலில் இரண்டு கைகளையும் பின்னால் ஊன்றியபடி நன்கு சாய்ந்த மருந்து கேட்க அதை எல்லாத்துக்கும் புள்ளி வச்ச மாதிரி நீங்க இருக்கீங்களே அது போதாதா என்றாள் சாந்தி நான் இருக்கத்தான் ஆனா இருக்க மட்டும் தானே செய்றேன் வேற என்ன பண்றேன் எப்பவாச்சும் பேசுறேன் இத்தனை நாள் கழிச்சு தான் வந்தேன் அதுவரை நிம்மதியான சாப்பாடு நிம்மதியான தூக்கம் நிம்மதியான என்று அடுக்கிக் கொண்டே போக ப்ளீஸ் போதம் என்று கை நீட்டி அவனை நிறுத்தினாள் ஏன் வெளியே சொன்ன கண்ணு பட்டுருமா என்றான் நக்கலாக சிரித்தான் இதுக்கெல்லாம் காரணம் நீங்க மட்டும்தான் நீங்க என்ன கல்யாணம் பண்ணலனா என்றவள் ஆரம்பிக்க ஏஹே என்ன வசனம் பேச போறியா அதெல்லாம் ஒரு ஆணியும் புடுங்க வேணாம் நான் கடவுள் எல்லாம் இல்ல சொல்ல மனுஷனும் இல்ல அதனால என் கருணை அன்பு பாசம் எல்லாம் எதிர்பார்க்காத என்று முன்னே நின்ற மருந்து அவளை ஏறிட நான் கருணை எதிர்பார்த்து உங்ககிட்ட கெஞ்சல உண்மையை சொன்னேன் என்றான் அவளும் மிடுக்கான குரலில் திமிர் இந்த திமிர்தான் எல்லாத்துக்கும் காரணம் என்றவளை கோபமாக கைப்பிடித்து இழுக்க அவன் அருகே கட்டிலில் விழுந்தவள் எழுந்து சரியாக அமர்ந்து கொண்டாள் அவனிடம் எதுவும் பேசவும் இல்லை சண்டை போடவும் இல்லை அவள் ஏதாகிலும் வாய்விட்டால் இன்னும் அவளை குதறலாம் என்றே கண்களில் வெறியேறி அமர்ந்திருந்தவனுக்கு அவளது அமைதி ஏமாற்றத்தை தர அந்த ஏமாற்றம் இன்னும் இன்னும் கோபத்தை கிளப்பியது பேசுடி ஏதாச்சும் பேசு என்றவள் கண்ணத்தை அழுத்த பற்றி அவள் முகத்தை ஆக்ரோஷமாக ஆட்டினான் அவள் கண்கள் கலங்க ஆரம்பிக்க அவன் முன் அழுக பிடிக்காமல் இமைகளை இழுத்து மூடிக்கொண்டாள் அழூரியா என்று சிரித்தவன் ஆனா கண்ணீர் வரல என்றவள் தொண்டைக்குழி அசைந்ததை வைத்து அவளிடம் கேட்டவன் அவள் கண்களை ஆராயும்படி மூத்தை அந்த பக்கமும் இந்த பக்கமும் திருப்ப உங்களுக்கு டைவர்ஸ் வேணும்னா சொல்லிடுங்க நான் அதுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணிடுறேன் என்றால் அவன் கரங்களுக்குள் இருந்தபடி கண்களை திறக்காமல் அது ஈஸிதான் ஆனா அதுக்கு நானும் என் குடும்பமும் எவ்வளோ கஷ்டப்படணும்னு தெரியுமா ஊருக்குள்ளே என் மான மரியாதையே போகும் கோட்டு கேஸ்ன்னு நலையணும் அத்தனை சம்பாரிச்சு சொத்து சேர்த்தேன் ஆனா பொண்டாட்டி கூட வாழ வக்கீலன்னு பேசுவானுங்க என்ன பொட்டன்னு கூட சொல்லுவானுங்க அதுக்கப்புறம் நான் செகண்ட் ஹேண்ட் இன்னொரு பொண்ணு தேடி அது குடும்பத்துக்கு ஒத்து வந்து நான் வாழ ஆரம்பிச்சு ஷவா கண்ணை கட்டுது நீ ஒரு டைவஸ் வாங்கிட்டு மறுபடியும் ஊர் ஊரா சுத்த கிளம்பிடுவ அப்படித்தானே அவள் முகத்தை ஆக்ரோஷமாக தள்ளிவிட்டவன் நீண்ட அனல் பறக்கும் மூச்சுகளை விட நான் உங்களை ஏமாத்தலையே என்றால் இப்போதும் ஆதங்கமாய் வாய மூடி என்னை கல்யாணம் பண்ணினா நிம்மதியாக இருக்கலாம்னு நினைச்சிதானே நீ கட்டிக்கிட்ட உனக்கு இனிமேல் அந்த நிம்மதி கிடையாது அதுதான் நீ எனக்கு கொடுக்க போற விலை என்றவனை விருத்து போய் பார்த்தாள் இப்போ மட்டும் நான் என்ன பெரிய சந்தோஷமா இருக்கேன் சந்தோஷம் வேற நிம்மதி வேற நீ சந்தோஷமா இல்லை ஆனால் நிம்மதியாக இருக்க நான் சந்தோஷமாக தான் இருக்கேன் ஆனால் நிம்மதி இல்லை என்னையில இருந்து நம்ம ஸ்வாப் அதாவது இடமாற்றம் பண்ணிக்கிறோம் நான் நிம்மதியாகவும் நீ சந்தோஷமாகவும் இருக்கணும் டீல் ஓகேவா எனக்கு புரியல போக போக புரியும் என்றான் அவளை மேலிருந்து கீழாக பார்த்தபடி என்ன என்றவனை மிரண்டு போய் பார்க்க உன்னை ரேப் பண்ணவா போற அப்படியென்னாலும் உனக்கு என்ன பயமாவா இருக்க போகுது நான் உன்கிட்ட கேட்குற விலையே வேற என்று தாடியை தடவியவன் அப்போ பேச்சு மாற மாட்டியே என்று கேட்டான் அருணை ஒரு முறை கண்ணுக்குள் பார்த்தவள் மூச்சை சீராக இழுத்துவிட்டு இது வரைக்கும் வாழ்க்கையில நிறைய அனுபவிச்சுட்டேன் இதுக்கு மேல என்ன இருக்கும்னு தெரியல ஆனா இந்த வாழ்க்கைக்காக ஏத்துக்கிறேன் என்று சொன்னாள் அப்போ என்னை விட்டு போகமாட்டேன் இந்த வீட்டை விட்டு போகமாட்டேன் நான் சாகுற வரைக்கும் இதுதான் என்னோட வீடு என்றால் ஆணித்தரமாக உங்க அப்பா அம்மாவை தேடி போக மாட்டியா அவங்க எல்லாம் வேண்டாமா என்று கேட்டதற்கு ஒரு வெற்றி புன்னகை மட்டுமே பதிலாக தந்தாள் அப்போ உனக்கு நான் தான் வேணும் இல்லையா என்று அவளை பார்க்க எனக்கு இந்த வாழ்க்கை வேணும் அதுல நீங்க இருக்கிறதும் இல்லாம போறதும் உங்க விருப்பம் என்றால் நிமிர்வாக நான் வேண்டாம் என் வீடு வாசல் சொந்த பந்தம் எல்லாம் வேணுமா உனக்கு என்றவள் கழுத்தை பிடிக்க கொன்றுங்க என கொண்டுட்டா உங்களுக்கு ஈஸி இல்லைன்னா பின்னாடி ரொம்ப கஷ்டப்படுவீங்க என்றால் அப்போதும் அவன் கழுத்தை நெறித்தது அவளுக்கு வலித்தது என்றாலும் அதையும் மீறி அவள் சொன்ன சொல் அவனை சுட ஓ ஈஸியா செத்துட்டு இங்க இருந்து தப்பிச்சிடலாம்னு நினைச்சியா என்றான் நான் என்ன பண்ணணும் என்று உறுதியாக கேட்டால் அவன் கைகளை கழுத்தில் இருந்து விளக்கியபடி என்ன பண்ணணுமா எல்லாம் பண்ணணும் நான் சொல்ற எல்லாமே பண்ணனும் கேள்வி கேட்காம பண்ணணும் இனிமே அதுதான் உனக்கு வழி என்று சிரித்தான் அடுத்த நாள் காலையில் சாந்தி எழுந்தபோது மணி ஆறு அவசர அவசரமாக தனது அறையிலிருந்து வெளியே வந்து பார்க்க மேனகை வாசல் பெருக்கியிருந்தார் சாரித்த கொஞ்சம் லேட்டா எழுந்திருச்சேன் என்று குற்ற உணர்வில் அவள் வந்து சொல்ல போய் குழி சாந்தி இதுல என்ன இருக்கு என்றவர் இயல்பான புன்னகையுடன் கடந்து சென்றார் இரண்டாம் நாள் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் எழுந்து விட்டாள் என்றாலும் அவளால் சுத்தமாக முடியவில்லை தூக்கம் இல்லாததால் எந்த வேலையிலும் அவளால் ஈடுபட முடியவில்லை மூன்றாம் நாள் ஏழு மணிக்கு எழுந்தபோது அவளது கால்கள் இரண்டும் தள்ளாட நடப்பதற்கே நான்காம் நாள் அவள் எழவே எட்டு மணி மேல் ஆனது என்றாலும் வீட்டிலும் எவரும் எதுவும் கேட்கவில்லை மேனகைக்கு அவர்கள் இருவரும் சந்தோஷமாக இருந்தால் போதும் என்ற எண்ணம் மட்டுமே இருந்தது அதோடு கூட அருணும் பகலிலெல்லாம் எல்லாம் உற்சாகமாக இருந்தான் மதிய நேரம் நன்றாக உறங்கினான் என்பதால் இருவருக்குள்ளும் எல்லாம் சரியாகிக் கொண்டிருக்கின்றது என்று புரிந்து கொள்ள முடிந்தது வெள்ளிக்கிழமை எப்போதும் போல வயலுக்கு கிளம்பி சென்றவர் மதியம் பன்னிரண்டு மணி போல வர அப்போதும் சாந்தி தூங்கிக் கொண்டிருந்ததை பார்த்து அவரது புருவங்கள் முடிச்சிட்டது அருண் வீட்டில் இல்லை என்று உணர்ந்தவர் அவளது அறைக்குள் மெதுவாக கதவை திறந்து பார்க்க சேலையை போர்த்தியபடி அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தாள் சாந்தி இன்று மெதுவாக அவளை அழைக்க அவளிடம் எந்த மறு உத்தரவும் இல்லை தூக்கத்திலும் அவள் முகம் வேதனையோடு படுத்திருப்பது போல தோன்ற அவள் அருகில் சென்று நெற்றியை தொட்டு பார்த்தால் அவளுக்கு காய்ச்சல் வந்திருந்தது சாந்தி என்று இன்னும் கொஞ்சம் சத்தமாக அவளை அழைக்க அவளால் கண்களை திறக்கவே முடியவில்லை மீனகியின் குரலுக்கு அவள் உடலில் சிறு அசைவு தெரிகின்றது என்றாலும் அவள் கண்களை திறக்கவோ அவருக்கு பதில் சொல்லவோ திறனில்லாமல் இல்லாமல் படுத்து கிடந்தாள் ஐயோ சாந்தி என்னமா செய்து என்று பதறி அவளை கொஞ்சம் எழுப்ப முயற்சி செய்ய அவள் எழவே இல்லை அவசரமாக அருணிற்கு அழைக்க இரண்டு மூன்று தரம் அழைப்பு சென்று நான்காவது முறை தான் அழைப்பையே எடுத்தான் எங்கடா இருக்கிற போன் போட்டா எடுக்க மாட்டியா என்று பதட்டத்தில் அவனிடம் காய்ந்தார் என்ன சொல்லுங்க தான் இருக்கேன் என்றான் அலட்சியமாக சாந்தி சாந்தி மயக்கமா கிடக்குறாடா உடம்பெல்லாம் அனலா கொதிக்குது சீக்கிரம் வா அவளை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போகணும் என்று சொல்ல வேற சாதாரண காய்ச்சல் தானே அதுக்கு எதுக்கு இப்படி கிடந்து அடிச்சுக்கிறீங்க என்று வைத்தவன் அரை மணி நேரத்தில் வந்து சேர்ந்தான் அதற்குள் மேனகை சாந்தியை எழுப்ப முயற்சி செய்ய அவளால் படுக்கையை விட்டு எழுந்து கொள்ள முடியவில்லை என்னால முடியலத்த என்று வழியில் சோர்வில் என்று அவள் வாய்க்குள்ளியை பிதற்ற அவளுக்கு சுடித்த நீர் கொஞ்சம் எடுத்து வந்த முகத்தை துடைத்துவிட சற்று ஆஸ்வாசமாக உணர்ந்தாள் மேனகை அவளுக்கு சூடாக காஃபி கலக்கி கொண்டு வரும் அருணும் நுழைந்தான் எப்ப போன் பண்ணின ஆடியோ செஞ்சு வர பிள்ளை உடம்பு அனலா இருக்கு என்று மேனகை அவனை வசைப்பாட சும்மா கத்தாதீங்கம்மா மாத்திரை வாங்கிட்டு வந்த அதான் லேட்டா போச்சு என்று அறைக்குள் நுழைந்தவன் படுக்கையில் அந்த மாத்திரை இருந்த கவரை வீசியபடி அந்த மாத்திரையை போடு காய்ச்சல் விடும் என்றான் கண்கள் கரிந்து கொண்டு வந்தாலும் அழுவதற்கு கூட அவளது உடலில் வெலன் அதற்கு மேலாக தலை அத்தனை பாரமாக இருந்ததில் இன்னும் அவளுக்கு விண்ணின்று தெரித்தது மீனகை அவளுக்கு அரிசி கஞ்சி காய்ச்சி எடுத்து வர இல்லத்த நான் குளிக்கணும் என்றால் தட்டுத்தட மாறி உடம்பு இம்புட்டானலா இருக்கு குளிக்க போறேன்னு சொல்றியே என்று மீனகை அவளை திட்ட அவளோ அருணை முறைத்து பார்த்தாள் நீ சொல் என்ற அவளது உத்தரவு அதில் தெரிய வெண்ணி தண்ணியில குளிச்சா கொஞ்சம் நல்லாத்தான் இருக்குமா மாத்திரம் போட்டுட்டு போய் குளிப்போ என்றான் அவளை பார்த்து ஒரு வழியாக தட்டு தடுமாறி குளித்து முடித்து வந்தவளுக்கு அதற்கு மேல் முடியாமல் ஆடை கூட மாற்றாமல் இரவு உடையில் அப்படியே கட்டிலில் சரிய அருண் அப்போதுதான் அவளை கூர்ந்து பார்த்து என்ன செய்து என்று கேட்டான் சாந்தியிடம் பதிலில்லை ஏய் எந்திரடி என்ன செய்து என்றவன் அவள் கையை அசைக்க சாந்தி மூச்சு மயங்கி மயங்கியிருந்தாள் தொடரும் அன்புடன் கார்த்தி சவுந்தர்